हेलो फ्रेंड्स, वेलकम टू रेयू सरिया सिंग तमिल। इन्नैक्कु वंदे பயன்படுத்தாத ப்ளவுஸ் பீட்லாம் வச்சு ஒரு நாலு உபயோகமான டிப்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் ஏராளமாக செய்யலாம். இந்த வீடியோவில் நான் வந்து வெறும் நாலு டிப்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் மற்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ வாங்க இதை வச்சு என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன பிட்டு ப்ளவுஸ் துணி எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து ஒரு சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்த துண்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணி உள்புறமாக திருப்பியிருக்கேன். இப்போ இதை ரெண்டாக மடித்து பாதி பாதியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பாதியை இந்த மாதிரி ஹேர் கிளிப்பில் சொருகி இது பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பாதியை இந்த மாதிரி வட்டமாக தைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை ஒரு போ மாதிரி நூல் வச்சு கட்டிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன துணி எடுத்து தைச்சி வச்சுருக்கேன் நாடா மாதிரி. இப்போ இது வந்து அந்த போவில் சுற்றி டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு அழகான ஹேர் கிளிப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன ப்ளவுஸ் பீட்டில் ஒரு அழகான ஹேர் கிளிப் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது ரெண்டாவது டிப்ஸ், இப்போ இது மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு நிறைய எம்ப்ராய்டரி ஒர்க் வச்ச ஒரு ப்ளவுஸ் பீட் எடுத்திருக்கேன். இது நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் இந்த துணி. இப்போ வந்து இதில் ஒரு ஓரமாக ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணிக்கிற துணியை வந்து ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு பழைய பிளாஸ்டிக் பேங்கிள் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி பட்டையாக. இப்போ வந்து இந்த துணியை அந்த பேங்கிளில் கம் அப்ளை பண்ணி சுற்றிக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் சுற்றும்போது நல்லா டைட்டாக இழுத்து சுற்றணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றி இப்போ எண்டில் க்ளூகன் வச்சு ஒட்டியிருக்கேன். நம்மளுடைய அழகான டிசைனர் பேங்கிள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு போட்டுக்க ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற ப்ளவுஸ் பீட்டை எடுத்திருக்கேன். இதை இப்போ ஒரு பை மாதிரி மேல் பக்கம் மட்டும் விட்டுட்டு மீதி ரெண்டு பக்கமும் தைச்சிருக்கேன். இதை இப்போ உள் பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ பை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கைப்பிடி கொடுக்கணும். இந்த மாதிரி பழைய சுடிதாரில் வர அந்த நாடாவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு இந்த கைப்பொடி மேட்சாக இருக்கும். இது இப்போ தைச்சி முடிச்சுட்டு பாருங்கள். இது கொஞ்சம் டிசைனுக்காக சில ஃப்ளார்ஸ்லாம் ஒட்டியிருக்கேன். நம்மளுடைய ஃபேன்சியான பேக் இப்போது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே வந்து வெறுமனே அறைகள்லாம் எதுவும் இல்லாமல் அப்படியே இருக்குது. சைடில் மட்டும் ரெண்டு அறைகள் கொடுத்துருக்காங்க வெளிப்பக்கமாக. நம்ம இப்போ வந்து உள்ளார ப்ளவுஸ் துணியை வச்சு அறைகள்லாம் தைக்க போகிறோம். இதுக்கு ரிலேட்டடாக இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ளவுஸ் பீட் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் இந்த துணி. இந்த துணி வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த துணியை ரெண்டாக மடித்து போட்டு திருப்பி அதை நாலாக மடித்து ஹேண்ட்பேக்கை வச்சு நம்ம வந்து அளவு குறிக்கலாம். ஹேண்ட்பேக் மேலே வச்சு அதை சுற்றிலும் கொஞ்சம் கேப் விட்டு பென்சில் ஆட்டி கோடு வரைஞ்சிக்கிங்க. ஹேண்ட்பேக் எந்த டிசைனில் இருக்கோ அதே டிசைனில் நான் அப்படியே கொஞ்சமாக தைக்கிறதுக்கு மட்டும் இடம் விட்டு கோடு வரைஞ்சிக்கிறேன். இப்போ இந்த கோடை கட் பண்ணி தச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தைச்சி முடிச்சிட்டேன்.
இதில் மொத்தம் 4 அறைகள் இருக்குது. இப்போ இதை வந்து பேகுக்குள்ளே வச்சு ஒட்டணும். நான் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி பேக்கில் வந்து அடி சைடு ரெண்டு சைடும் க்ளூகன் வச்சு ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த பேக்கில் 6 அறைகள் இருக்குது. நம்ம பொருளை பிரித்து பிரித்து வைக்கிறதுக்கு ரொம்பவே இது யூஸாக இருக்கும். அதே கலரில் துணி கொடுத்துருக்கனால வித்தியாசமாகவும் பார்க்கறதுக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரியூஸ் ஐடியாஸ் இன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.